Mutton குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ அது தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். மட்டன் வந்து ஒரு 1/2 கேஜ் எடுத்துக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன். ஒரே ஒரு தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பேஸ்ட் அரைச்சாச்சு. அப்புறம் தேங்காய் ஒரு 4, வரமிளகாய் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள்லாம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். ஸோ அது கறி வேக வைக்கும்போது போட்டு வேக வைக்கிறதுக்காண்டி இங்கே மசாலா இருக்கு. ஒரு 3 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சும்மா ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு பிஞ்சு ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மூணு ஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கேன். இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுடலாம். இதிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நல்லா வதங்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மட்டன் ஆட் பண்ணிடலாம். இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள். நல்லா கறி நல்லா பிடிச்சி நல்லா வரும் காரம்லாம். அதனால இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பரட்டு பரப்பிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சா இதில் தண்ணி வரும். தண்ணி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க நல்லாவே தண்ணி விட்டு வந்திருக்கு. ஒரு பரட்டு பரப்பிக்கலாம். பரப்பிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கறி மூழ்கிற அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். விசில் வந்துச்சு. கறி நல்லாவே வந்திருக்கு. வாங்க நம்ம இப்படி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் எல்லாமே எதுக்காக அரைச்சி சேர்க்குறேன்னா நல்லா கிரேவி மாதிரி நல்லா குழம்பு கொஞ்சம் நிறையா கிடைக்கும். அதனால தான் அப்படி சேர்க்குறேன். முழுசாக கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முழு முழு வெங்காயமாக முழு தக்காளியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச மட்டனும் ஆட் பண்ணிடலாம். இதோட பாருங்க எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதி வரணும். நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாடெல்லாம் போச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். ரெடி ஆகிடும். இப்போ நல்லா மசால் வாடை போய் நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் உப்பு வந்து பார்த்தேன். 1 ஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பத்தில் ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பில ஆட் பண்ணிடலாம். நம்ம அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன். வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு போயிடலாம். இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்காண்டி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள்
நல்லா நல்லா தொட்டு சாப்பிட்ற அளவு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வந்து ஆட்டுக்கறி குழம்பு செஞ்சுருக்காங்க. இட்லிக்கும் ஆட்டுக்கறி குழம்புக்கும் டேஸ்டாக இருக்கு, செம்ம டேஸ்டாக சாப்பாடு சொல்கிறேன். அப்படி ஒரு டேஸ்ட்டு. இப்போ வந்து கறி சாப்பிட்டு பார்க்கலாம். கறி டேஸ்டாக இருக்கு. நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி கமெண்ட் செய்ய மக்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களுக்கு பேர் பாட்டு நான் திங்க பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். குடிஸ்க்கும் செஞ்சுக்கோங்க.